முன்பெல்லாம் நாம் சாப்பிடுகிற உணவே நமக்கு மருந்தாக இருந்தது. இப்பெல்லாம் எப்படி நாம் மருந்தையே உணவாக உட்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். காரணம், நம்முடைய சாப்பாட்டு முறையில் பெரிய பெரிய மாற்றங்கள். உதாரணமாக சொல்ல போனால், நிறைய நாம வந்து இந்த சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் என்று சொல்லப்படுகிற சோடா பானங்களை அருந்துகிறோம். அந்த சோடா பானங்களில் அமிலங்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறது. நைட்ரிக் ஆசிட், ஹைட்ரோகுளோரிக் ஆசிட், டார்டாரிக் ஆசிட் போன்ற அமிலங்கள் எல்லாம் சேர்க்கப்பட்டிருக்கிறது. அதேபோன்று ஃபாஸ்ட் ஃபுட் என்று சொல்லப்படுகிற அல்லது ஜங்க் ஃபுட் என்று சொல்லப்படுகிற உணவில் விஷத்தன்மை அதிகமாக உள்ளது, செரிமானம் மிகவும் குறைவாக உள்ளது. அந்த உணவை சாப்பிடும் பொழுது நாம் உடல் பருமன் அடைவதற்கு ஏதுவான சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறோம். அப்படி நமது உடல் பருமன், அதாவது உடல் எடை கூடும் பொழுது நமக்கு வியாதி வருவதற்கு அதுவே முக்கிய காரணமாய் மாறிவிடுகிறது. அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவின் மூலமாக நாம் பார்க்க போகிற விஷயம் என்னவென்றால், இந்த ஜங்க் ஃபுட் என்று சொல்லப்படுகிற ஃபாஸ்ட் ஃபுட், இதை பற்றியும் மற்றபடி இந்த கார்பனேட்டட் சோடா, அதாவது இந்த சோடா பானங்கள், குளிர்பானங்கள், இவைகளால் நமது உடல் நலனுக்கு என்னென்ன தீங்கான விளைவுகள் ஏற்படுகிறது என்பதையும் நாம் இப்பொழுது பார்க்கவிருக்கிறோம். வெகு சீக்கிரமாக ஒவ்வொரு பாயிண்ட் பை பாயிண்ட் உங்களுக்கு வேகமாக சொல்லி முடிக்கிறேன். முதலாவது எடுத்துக்கொண்டோம்னால், நாம் எல்லாரும் என்ன செய்யறோம்னா, டயர்டா இருக்கிற டைம்ல இந்த சாஃப்ட் ட்ரிங்க் சாப்பிடுறோம். அது மாத்திரம் இல்லை, நல்லா சாப்பிட்டுட்டோம்னு வைங்களேன், கொஞ்சம் ஹெவியா, அதாவது பிரியாணி இந்த மாதிரி எதையாவது சாப்பிட்டுட்டோம்னா, அதுக்கு செரிமானத்துக்கு நம்ம சோடா அல்லது மற்ற குளிர்பானங்களை வாங்கி குடிக்கிறோம். ஆனால் நம்ம எதுக்காக குடிக்கிறோம்? செரிமானம் இது ஏற்படும், செரிமானத்திற்கு இவைகள் உதவி செய்யும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட குடிக்கிறோம். ஆனால் அதன் விளைவுகள் வந்து கவுண்டர் ப்ரொடக்டிவாக இருக்கும். அதாவது நாம் எதிர்பார்க்கிற நல்ல மாற்றங்கள் ஏற்படாது, தீங்கான விளைவுகள் தான் ஏற்படும். ஏனென்றால் இந்த சோடா பானம் மற்றும் இந்த ஃபாஸ்ட் ஃபுட் இவையெல்லாம் நமது உடலுக்கு நிறைய கோளாறுகளை உண்டு பண்ணுகின்றன. அந்த பெரும்பாலான சோடா பானங்கள் எல்லாம் அந்த ஹை ஃபிரக்டோஸ் கார்ன் சிரப் என்று சொல்வார்கள். ஹை ஃபிரக்டோஸ் கார்ன் சிரப், இதை கொண்டுதான் சோடா பானங்கள் தயாரிக்கப்படுகிறது. அதனால் நமக்கு என்ன ஏற்படுகிறது என்றால், ஒபிசிட்டி, அதாவது நமது உடல் எடை பருமன் அதிகரிக்க செய்கிறது. நமக்கு உடம்புக்கு எவ்வளவு தெரியுமா? ஒரு நாளைக்கு மொத்தத்திலேயே நமக்கு ஒரு நாளைக்கு தேவையான சர்க்கரை அளவு எவ்வளவு தெரியுமா? வெறும் 10 கிராம் தான். ஆனா அந்த 10 கிராமுக்கு மேலேயே நாம குடிக்கிற அந்த சோடா பானத்துல, ஒரு சோடா பானத்துல இருக்குது. அப்ப ஒரு நாளைக்கு எத்தனையோ சோடா பானங்கள் நாம் குடிக்கிறோம். இதெல்லாம் தவிர்க்கணும். இன்னொன்னு, செயற்கை இனிப்பூட்டிகள் சொல்லுவாங்க, அதாவது ஆர்டிபிஷியல் ஸ்வீட்டனர்ஸ். இந்த சோடா பானங்கள் சேர்க்கப்படும் ஆர்டிபிஷியல் ஸ்வீட்டனர்ஸ் நமது உடல் நலனை இன்னும் மோசமாக்கி விடுகிறது. இவை சர்க்கரையை விட 400 முதல் 8000 மடங்கு அதிக சுவையை ஏற்படுத்தக்கூடியது, அதாவது அதிகமாக இனிப்பு தரக்கூடிய ஒரு பொருள் தான் இந்த ஆர்டிபிஷியல் ஸ்வீட்டனர்ஸ், செயற்கை இனிப்பூட்டிகள். சோடாவில் சேர்க்கப்படும் இந்த சோடா பானங்கள் எல்லாம் கலக்கிறாங்க இல்லையா, இதுல அந்த இனிப்பு இருக்கு இல்லையா, இது வந்து நம்ம இருதயத்துக்கு பாதிப்பு உண்டாகும். நீரிழிவு நோய், அதாவது டயபெட்டிஸ் ஏற்படுவதற்கு இதுவுமே காரணமாக இருக்கிறது. அது மாத்திரம் இல்ல, நமது உடல்களில் இருக்கிற செல்
அந்த செல்கள் எல்லாம் ரொம்ப சீக்கிரமா முதிர்ச்சி அடைய செய்கிறது. அதனால என்ன ஆகுது, நமக்கு நமது உருவத்தில் தோற்றத்தில் சீக்கிரம் முதுமை உண்டாக செய்கிறது. அதாவது நிறைய பேர் ஆடுக்காக வியாபாரம் பண்ணுவாங்க. எப்படி பண்ணுவாங்கன்னா, இதுல கேலரி கம்மி இல்ல சுகர் இல்ல அப்படின்னு நிறைய அந்த பானங்கள் தயாரிக்கிறவங்க அட்வர்டைஸ்மெண்ட்ல சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து உண்மை கிடையாது. நீங்க அதை வாங்கி குடிச்சீங்கன்னா உங்க உடல் எடை அதிகரிக்கும். கேலரி ஃப்ரீ அப்படின்னு சொல்லி எந்தெந்த பானங்களை விற்கிறாங்களோ அந்த பானங்கள் எல்லாம் உங்கள் உடல்நலனை கெடுக்கும். இந்த ரசாயனங்கள் ஏற்கனவே சொன்ன பாத்தீங்களா, அமிலங்கள், இதை கலந்துதான் அவர்கள் விற்கிறார்கள். அதனால நாம என்ன செய்யணும், சோடா கோலா பானங்களை குடிப்பதை நிறுத்தினா உங்கள் முதலாவதாக உங்களுக்கு ஏற்படும் நன்மை என்ன தெரியுமா, உங்கள் உடல் எடையை நீங்க வெகுவாக குறைத்து விடலாம். சோடாவில் இருக்கிற அந்த அமிலம் இருக்குது இல்லையா, என்ன ஆசிட்லாம் பார்த்தோம், நைட்ரிக் ஆசிட், டார்டாரிக் ஆசிட், ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், இதெல்லாம் என்ன செய்யுது, நமது செரிமானத்தை பாதிக்கிறது, ஜீரண சக்தியை குறைக்கிறது. அப்புறம் இதை குடிக்கும்போது நம்ம பற்களில் உள்ள ஏனாமல் அதையும் பாதிக்குது. இது இந்த செயற்கை இனிப்பூட்டி, அதாவது ஆர்டிபிஷியல் ஸ்வீட்டனர் இருக்கு இல்லையா, இது நமக்கு நம்ம உடலுக்கு தேவையான நல்ல பாக்டீரியாக்கள் இருக்கு, தேவை அது நம்ம உடல்ல இருக்கும், அவைகளையும் இவை அழித்து விடுகிறது. அதன் விளைவாக நமக்கு இன்னும் அதிகமாக உடல் நல குறைவு ஏற்பட வாய்ப்பு அதிகமாக்கப்படுகிறது. சோடாவில் இருக்கும் பாஸ்பரஸ், கால்சியம், அதாவது சோடாவில் இருக்கும் பாஸ்பரஸ் கால்சியம் சத்தை உடலில் இருந்து குறைத்து விடுகிறது. இதனால்தான் பெரும்பாலும் இன்றைய இளம் வயதினருக்கு இந்த போன் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ், அதாவது எலும்பு சார்ந்த வியாதிகள் பிரச்சனைகள் மிகவும் அதிகமாக வந்து கொண்டிருக்கிறது. நீங்க சோடாவையும் கோலா பானங்களையும் குடிக்கிறத நிப்பாட்டினீங்கன்னா உங்க எலும்புகள் வலுப்பெற நிறைய வாய்ப்பு கிடைக்கும். உங்களுக்கு சோர்வை தவிர்க்க வேண்டும், கொஞ்சம் உற்சாகமா இருக்கும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட நாம் வந்து இந்த சோடா பானங்களை பருகுகிறோம். ஆனால் அதில் இருக்கிறோம் இந்த கேஃபீன் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த அளவு வந்து உடலில் இருக்கும் நீர் அளவு, வாட்டர், நம்ம தண்ணி இருக்கும் உடல், நிறைய ரத்தத்தோட தண்ணியின் அளவு இருக்கிற தண்ணி அதிகமாக இருக்கிறது, அந்த தண்ணியின் அளவை இது மிகவும் குறைக்கிறது. இதனால என்னாகும், உடல்ல உள்ள நம்ம ஸ்ட்ரென்த், ஸ்டாமினா, இதை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மை அறியாமல் இழந்து போகிறோம். நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் உருவாகும். அதன் விளைவாக நமக்கு அடிக்கடி ரொம்ப டயர்டாகும், மிகவும் சோர்வு ஏற்படும். எனவே சோடா பானங்கள், கோலா பானங்களை நீங்கள் உபயோகிப்பதை நீங்கள் தவிர்த்து விடுங்கள். அதே மாதிரி பிரிசர்வ் ஃபுட் அப்படின்னு இல்லையா, பிரிசர்வ் ஃபுட், பதப்படுத்தப்படும் உணவுகள், அதையெல்லாம் நீங்க அவாய்ட் பண்ணுங்க. இந்த தேவையில்லை, நம்ம தினமும் வந்து வாங்கி ஃப்ரெஷ்ஷா புதியதாக வாங்கி சாப்பிடுவோம் இல்லையா, அது காய்கறி ஆகட்டும், கறியாகட்டும், என்ன உணவுப் பொருள் ஆகட்டும், நாம் தினசரி சந்தையில போய் வாங்கி புதியதாக வாங்கி அதை சமைத்து சாப்பிடும் போது அது அதில் இருக்கிற சத்துக்கள் மூலமாக நம்முடைய உடலில் உள்ள எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறது. மேலும் இந்த சோடா பானங்கள் மற்றும் இந்த ஜங்க் ஃபுட், ஃபாஸ்ட் ஃபுட், பதப்படுத்தப்படும் உணவுகள், இவைகளால் ஏற்படுகிற விளைவுகள், அதாவது மோசமான விளைவுகளிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ளலாம். இந்த சோடா பானமும் சரி, பதப்படுத்தப்பட்ட உணவும் சரி, உங்களுக்கு எந்த வகையிலும் பிரயோஜனம் இருக்காது. உங்கள் உடல் சக்தியை
அதிகப்படுத்தாது, மாற்றாக உங்கள் உடலிலே சோர்வை கொண்டு வரும், உங்கள் உடலில் உள்ள சக்தியை எல்லாம் நீங்கள் இழந்து போவீர்கள், சீக்கிரத்திலே முதுமை வரும், நீங்கள் எதிர்பார்க்காத சூழ்நிலையில நீங்கள் எதிர்பாராத வியாதிகள் வரும், இவையெல்லாம் நீங்கள் முற்றிலுமாக தவிர்த்து விடுவது உங்களிடத்தில் தான் இருக்கிறது. இந்த செய்தியின் மூலமாக நீங்கள் பயன்பெற வேண்டும் என்று நான் மிகவும் விரும்புகிறேன். இன்னும் ஒரே ஒரு நிமிடம் மாத்திரம் அந்த செய்தியை தொடர்ந்து பாருங்கள். உங்கள் பொருளாதார ரீதியான ஒரு முன்னேற்றத்திற்கான ஒரு நல்ல செய்தி அடுத்ததாக வருகிறது. அதுபோக உங்களுக்கு, உங்கள் குடும்பத்தினருக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்களுக்கு நீங்கள் நேசிக்கிறவர்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு காத்திருக்கிறது. அதை அறிந்து கொள்ள இன்னும் ஒரே ஒரு நிமிடம் செலவழித்து இந்த வீடியோ பதிவை முழுமையாக நீங்கள் பார்க்க வேண்டுமாறு உங்களிடத்தில் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. எங்கள் நிறுவனத்தில் நீங்கள் சொத்து வாங்கும் போது உங்கள் பணம் 3 வருடங்களில் 2 மடங்காக பெருகும். 12 வருடங்களில் உங்கள் பணம் 16 மடங்கு பெருகும். நீங்கள் வங்கியில் பணம் போடும்போது 12 வருடங்களில் உங்கள் பணம் 2 மடங்காக மட்டுமே பெருகும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். எனவே எங்கள் நிறுவனத்தில் நீங்கள் சொத்து வாங்கி நன்றாக பயனடையுங்கள். நன்றி. வேலை தேடிக்கொண்டிருப்பவரா நீங்கள்? உங்களுக்கு கல்வி தகுதி எதுவும் தேவையில்லை. 3 முக்கியமான தகுதிகள் தேவை. 1 நேர்மை, 2 தன்னம்பிக்கை, 3 விடாமுயற்சி. உங்களுக்கு மாதம் மாதம் எவ்வளவு சம்பாதிக்க வேண்டும் என்கிற இலக்கை நீங்களே நிர்ணயித்துக் கொண்டு உற்சாகத்துடன் உழைத்தால் நீங்கள் எவ்வளவு விரும்புகிறீர்களோ அவ்வளவு சம்பாதிக்க முடியும். மேலும் விவரங்களுக்கு என்னை தொடர்பு கொள்ளவும். நான் உங்கள்கிட்ட 3 உதவிகளை கேட்கிறேன். 1, நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 2, ஷேர் பண்ணுங்க. 3, லைக் பண்ணுங்க.